ஹலோ, வாழ்க வளமுடன். இப்போ தீபாவளி பண்டிகை பக்ஷணம், பாதுஷா அதிர்ஷம் எல்லாம் சாப்பிட்டு வயிற்றுல ஆயிரம் வலை அடித்த மாதிரி இருக்கு. இப்போ வயிறுக்கு எதம்மா, தீபாவளி மருந்து சாப்பிட்டோம் டைஜஷனுக்கு, இருந்தாலும் ரொம்ப எதம்மா. ஒரு ஒன் பார்ட் ஈஸியாக பொம்நாட்டிகள்லாம் நிறைய வேலை பண்ணியிருக்கா, அவள் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஆம்பளைகள் சமைக்கிற மாதிரி ஒரு சிங்கிள் பாட் ஒரு டிஷ் சொல்லி பார்க்கலாம். சிங்கிள் பாட் ரசஞ்சா தான் சொல்கிறேன், ஏன்னா கஞ்சினாலும் உங்களுக்கு வந்து நல்லா நோவு, நல்லா நோவு வந்தவன் சாப்பிட்றது, நோவு வந்து இந்த கோதுமை தோசை பார்த்தாலே இந்த கவுண்டர்லாம் சொல்லுவாள், இந்த கோதுமை கடச்சமா தோசை பார்த்து வெங்காய சட்னி அரைப்போம் பார்த்துல, இந்த கவுண்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதை சாப்பிடுங்க ரெண்டு அப்படில, அதில் நோவு வந்தவங்க சாப்பிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் நல்லா தோசை தான் பிடிக்கும். கஞ்சியெல்லாம் நம்ம சாப்பிட்றது, கஞ்சின்னா அது உடம்பு சரியில்லாதவ சாப்பிட்றதுன்னு எல்லாருக்கும் ஒரு நினைப்பு இருக்கும். இது எப்படின்னா, நம்ம ஆற்றுல இருக்கிற ரசப்பொடி, ஜீரகம், கடுகு தாளிக்க, மஞ்சப்பொடி, ஒரு கப்பு பாசிப்பருப்பு, ஒரு கப்பு, ஒரு கப்பு, ஒன் தேர்ட் கப்பு போட போகிறேன். அதான் எடுத்துட்டு இருக்கிற கப்பால் ஒரு கப்பு இல்லை, ஒரு மெஷர். இது வந்து எவ்வளோ பேருக்கு? இது வந்து நாலு பேர், நாலு பேர். இந்த கருப்பு அதால் வரகு, வரகு வந்து டயபெட்டிஸ்காரர்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் வந்து எங்கள் ஆத்துக்காரருக்கு இதான் கொடுக்குறேன், நல்ல குட் கண்ட்ரோலில் இருக்கு ரொம்ப நாளாக. வரகரிசி இது வந்து உங்களுக்கு சாதம் வச்சா ரைஸுக்கும் இந்த வரகுக்கும் ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. இதில் வந்து நம்ம பொங்கல் பண்ணலாம், கஞ்சி போடலாம், பாயசம் வைக்கலாம், பாயசம் வைக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும் பாயசம் வச்சா. அப்புறம் இது ரெண்டு பங்கு அரிசி ஒரு பங்கு போட்டு அரைச்ச தோசை இட்லி பார்த்தாலும் நம்ம நார்மல் அரிசியில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ சாதா அரிசியில் பண்ணாலும் பண்ணலாம், இந்த வரகு பதில் அரிசியை போட்டு பண்ணலாம், பதிலாக சாதா அரிசியிலையும் பண்ணலாம். இப்போது மிளகு சீரகம் தனியாக பொடிச்சு எடுத்துக்கிறவா எடுத்துக்கலாம். என்னோடய ரசப்பொடியில் வந்து நிறைய மிளகு சீரகம் இருக்கும், அந்த ரசப்பொடி நான் வந்து ரெசிபீஸ் வந்து போட்டிருக்கேன் அக்ரஹாரத்தில். அது மாதிரி பண்ணி வச்சுட்டுருக்கிறவாளுக்கு மிளகு சீரகம்லாம் தனியாக பொடிக்க வேண்டாம். இதுவே வெறும்னா ரசமாக தனியாக வைக்கிறதா இருந்தால் இந்த ரசப்பொடி கூட போடணும்னு அவசியம் இல்லை. பட் ரைஸில் போட்டு சேர்ந்து வேகும்போது கொஞ்சம் காரம் இருந்தால் தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எப்படி எலுமிச்சம்பழம் புளிப்புக்கு எவ்வளோ, ஏன்னா நிறைய தக்காளி பழம் போடுறோம், பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளவு லெமன் மட்டும் பொழிஞ்சு உப்பு போட்டுக்கணும். பசிப்பருப்பு இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருக்கோம், அதே அளவு நம்ம அரிசி எடுத்துட்டால் போதும். அரிசி இல்லை வரகு, சாரி வரகு இல்லாட்டி அரிசி, எதாவது எது வேணால் எடுத்துக்கலாம். பத்தில் இது பாதி அது பாதி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது என்ன, நம்ம களைஞ்சு இப்போ இந்த வரகு இதுவும் சேர்த்து ஒரு கப்பு இருக்கு இல்லையா, நாலு கப்பு ஜலம் விடணும். இதனால் ஒன்றுக்கு நாலு தண்ணி இல்லை, இப்போ இதால் ரெண்டு போட்டிருக்கோம், இதனால் ஆறு கப் ஜலம் விடணும். இப்போ ஒன்றுக்கு மூணு கணக்கு, ஒன்றுக்கு மூணு கணக்கு. ரசஞ்சாதத்துக்கு நெய் நன்னா தான் இருக்கும், சூதிங்கா இருக்கும். சூடும் நெய்யும் சேரும் போது தொண்டைக்கு கடுகு, கடுகு வெடிக்கணும், கடுகு நல்லா நெய் உள்ளே போடணும், அந்த பக்கம் போடணும், அதெல்லாம் போய்டும் தண்ணவே போய்ட்டு நெய்க்குள்ளே பிடிச்சிட்டு இல்லையா. இதில் ஒரு அஞ்சாறு மிளகு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, நல்ல டைஜஷனுக்கு ரொம்ப உதவாது. போட்டுட்டு அந்த மேடை கொஞ்சம் நல்ல ஜீரகம், நற்சீரகம், நற்சீரகம் போட்டுக்கோங்க. இதில் இருந்தால் மெடிசனல் வேல்யூஸு, அதை போட்டுட்டு நல்லா உண்டுன்னு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டு இது நல்லா வெடித்த உடனே இதில் ஒரு அரை ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கோங்க. ரசப்பொடி நல்லா வறுபட்ட உடனே நறுக்கி வச்ச தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் அதில் போட்டுருந்தோம்.
போய் இதை கொஞ்சம் லேசாக அப்படி ஒரு பரட்டி பரட்டினுட்டு இது எதுக்குன்னு தக்காளி நிறைய போடணும்னா இதில் இருக்கிற புளிப்பு வந்து வரணுங்கிறதுக்காக போடணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அந்த அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 1:4 வச்சுக்கோங்க. சிங்கப்பூர்ல ரேவதி ரமேஷ் ஒரு பொண்ணு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு. அவ விஜயவாடால ஒரு இடத்துல நேச்சுரோபதியில் போய் இருக்கும்போது அவள் இது பண்ணுவாளா, அவள் வந்து இந்த தாளிச்சு கொட்ட மாட்டா, அந்த ஆயில் கூட சேர்க்க மாட்டா இதில். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ஒன்றுமே தாளிச்சு கொட்டுறது கிடையாது, அப்படியே இப்போ நம்ம போடுறது அத்தனையும் அப்படியே அதில் போட்டு குக்கரில் வெந்து எடுத்து தேவையான உப்பு எலுமிச்சம் பழமும் பொழிச்சுக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான், ஆயிலுங்கிறது நாமதேயம் பேருக்கு கூட கிடையாது. இப்போ நம்ம எல்லாம் குழந்தையெல்லாம் சாப்பிட்ணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நெய் வந்து தாளிச்சு கொட்டியிருக்கோம். இப்போ நம்ம விசில் போட்டு இதை எடுத்துட்டு நல்லா வெந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உப்பும் எலுமிச்சை பழமும் ஆட் பண்ணணும். உப்பு ஆட் பண்ணினா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஒரு குழக்குழன்னு கஞ்சியாக வராது அது, அதனால் உப்பு அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடிட போகிறோம், அவ்வளோதான். வந்துடுதா, வந்துட்டுனா இப்போ நம்ம அதை குக்கரை மூடிடலாம். கேஸ்கெட் போட்டு வச்சு போட்டு, வெரி குட். இது ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது, வச்சா மட மடன்னு ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 whistles வைங்க. 3 whistles இல்லாட்டி சிம்மில் வச்சு 10 நிமிஷம் டைமர். ஆமாம், சரி. இப்போ எப்படி இருக்குது பார்க்கலாமா நம்ம? ரிலீஸ் ஆகிடுது. ஆஹா, இப்படி வந்திருக்கு. இப்போ 1:3 வச்சு தண்ணி இதில். ஆமாம் இல்லையா, இது நம்ம நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ தண்ணியை ஊற்றி. இங்கே பாரு, இவன் வச்சுருக்கான், கிருஷ்ணா வச்சுருக்கான். இல்லை இல்லை, நான் கரண்டு. நம்மளுக்கு நீர் கதை சாப்பிடாத, இது வந்து திக்காக சாப்பிடக்கூடாது. விடுமா, இன்னும் 1 cup தண்ணி. இது சின்ன குக்கராக இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் பயம், வெளியில் அடிச்சுட போகிறது என்ன. இது சரியானது, 1:4 அப்போ சரியாக இருக்கும் தண்ணி. 1:4 சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம 2 ஆட் பண்ணணும். என்னென்ன? உப்பு, எலுமிச்சை பழம். கிருஷ்ணா அங்கே உப்பு இருக்கு, வரையிட பாரு பின்னாடி. பிங்க் சாப்பிட வச்சிருக்கேன் பாரு, அதான். இங்கே இருக்கு பாரு, ரைட்டில் ஸ்பூன் ஹோல்டரில். நம்ம ரசப்பொடி போட்ட அளவு உப்பு போட்டுனா, ரசமண்ட் ரசப்பொடி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அளவு உப்பு போட்டுருந்தான். டேஸ்டர் இங்கே மேலே மாடி போயிட்டாரோ, டேஸ்டர் மாடி போயிட்டார். இன்றைக்கி சன் இருக்கார், ஃபாதரில் சன் இருக்கார். நீங்கள் இன்னும் தனியாக வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் வந்து கரைச்சிக்கலாம். ஏன்னா நம்மெல்லாம் என்ன பண்ணுவா, சர்க்கஸ் பண்ணுற ஆட்கள் வாழை இலையில் சாதத்தை போட்டு ரசத்தை விட்டு பிசைஞ்சு அப்படி ஒரு சாப்பிட்டு சொல்லி அதை எடுத்து அது முழங்கை வழிவார வராமல் அதை சாப்பிட்ற டெக்னிக் நம்மளுக்கு தான் தெரியும். ஆமாம், இப்போல்லாம் கப்பில் போட்டு ஸ்பூனால் சாப்பிட்றோம். இன்னும் இன்னும் 1 cup ஜலம் வேணும்னா ஜலம் விடக்கூடாது, வெந்நீரை தலைக்க வச்சு ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. குக்கர் சின்னதுங்கிறதுனா நம்ம முதலே விடலாம். ஆமாம், குக்கர் சின்னதுங்கிறதுனால அது வெளியில் தெரிச்சிடும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பயம் இல்லாமல் விடலாம். டோட்டலாக 1 cup பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்து 1 cup போட்டால் 4 cup ஜலம் பிடிக்கும். அது பிடிக்கும் சார். டேஸ்ட்டாக போடு, டேஸ்ட்டாக டேஸ்ட் போடுங்க. பார்க்கறதுக்கே நல்ல சாத்வீக ஃபுட்வா மாதிரி இருக்கு. ரொம்ப ரசம் சாதம் ரெடி, இன்ஸ்டன்ட் 1 pot.